ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில் கத்திக்காரி விருந்து. ஐயப்பன் தாங்கல் ஆயில் மில் சாலையில் அசல் மதுரை ஸ்டைல் மட்டன் சாப்பாடு சாப்பிட பசும்பொன் மெஸ்க்கு வாங்க. எங்களோட சிறப்பு மெனுக்கள் காது குத்துக்காரி விருந்து, மதுரை மட்டன் சுக்கா, சீரக சம்பா பாய் பிரியாணி, பரமபுரி பன் பரோட்டா மற்றும் ரோஸ் மில்க ஒரு புடி புடிக்க பசும்பொன் மெஸ்க்கு வாங்க. பீராவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதி ஸ்டாலினோட அப்படியே வந்து ரொம்ப ஒரு தீவிர பக்தர்னு சொல்லலாம். ஸோ அதனால் திமுகவில் தான் இருந்தார். பட் அதுலேயும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப அந்த கூலிங் கிளாஸ் போட்டது, ஒரு சின்ன குடுமி ஒன்று, ஸோ அந்த அந்த தலை ஹேர் ஸ்டைல், அவர் அவரோட அந்த மொத்த இதுவுமே பார்த்தீங்கன்னா இவரை வச்சு படம் எடுத்தாங்களா இல்லை படத்தை பார்த்து இவர் மாறினாரான்றத ஒரு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். கடலூர்ல பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட டாமினேஷன் எல்லாருக்கும் தெரியும், நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அதுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலா டிஎம்கேவை அங்க ஒரு முன்னிலைப்படுத்தினது வீராவை மூலமா தான் முன்னிலை. ஓகே, ஸோ இப்படி டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ரைவல் டீம் ஏற்கனவே இவருக்கு வந்து இப்படி இப்படி போயிட்டு இருக்கும் போதே இவரோட பிசினஸை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும் மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அதுதான் அந்த ட்ரக்கு மற்ற விஷயங்கள் இதை எல்லாத்தையும் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உயிரே போனாலும் கிருஷ்ணா விட்டு வரமாட்டேன் அப்படின்னு ஆணித்தரமாக அவர் சதீஷ் சொன்னதுனால வேற வழி இல்லாமல் அவரை தூக்குற மாதிரி ஆகுது. ஸோ அந்த கிருஷ்ணாவும் கொலை செய்யப்படுறாங்க. இப்போ கிருஷ்ணா கொலை செய்யப்பட்ட பிறகுதான் இந்த விஷயம் இன்னும் அக்ரவேட் ஆகுது. கிருஷ்ணாவுக்கு அவரோட மவுசோ எதுவுமே பெரிய அந்த அளவுக்கு இல்லை, டாமினேஷன் இல்லை. ஆனால் வீராவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு செலை தான் வைக்கல, மற்ற எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கிரைம் சிலவராஜ் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? மகிழ்ச்சி சார். அதாவது குறிப்பாக நாம ரவுடிகளை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், குற்ற சம்பவங்களை பத்தி நாம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில சென்னையை தாண்டி கொஞ்சம் டிராவல் பண்ணி கடலூருக்கு போவோம் சார். கடலூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தவர் கடலூர் வீரா. கடலூர் வீராவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் தான் அங்கே மிகப்பெரிய ஒரு மோதல், ஒரு டகாஃபார் என்பது அங்கே போயிட்டு இருந்துச்சு. அந்த மோதல் பின்னணிக்கு முன்னாடி இந்த கிருஷ்ணா வீரா இவங்களை பத்தி சொல்லுங்க. அந்த மோதல், இந்த ரிவால்ரி எது வரைக்கும் போச்சு, என்ன பண்ணாங்க, என்ன முடிஞ்சது, இப்போ வரைக்கும் அந்த கலை சூழல் எப்படி இருக்கு? சில வீடியோக்கள் பார்க்கும்போது வீரா வந்து யங்ஸ்டர்ஸ் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அவரோட நினைவு நாள் வேற பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பயமா இருக்கு. அந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளவு கூட்டமா இருக்காங்க. அவர் உயிரோடு இருக்கும் போதே யங்ஸ்டர்ஸ் வந்து அவர் அப்படி கொண்டாடி இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்து வீரா வந்து இன்ஸ்பயர் பண்ணாரு, அந்த பின்னணியே அந்த வரலாறு எங்களுக்காக. கடலூர்ல பாதிரிப்புலியூர் அப்படின்ற ஒரு ஊரு, அது பக்கத்துல குப்பன்குளம்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் கனகராஜ், அவரோட பையன்தான் இவரு வீரா, வீராங்கேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லக்கூடியவர். அவரை வீரான்னு ஷார்ட்டா கூப்பிடுவாங்க, பி கே வீரா அப்படின்னு போடுவாங்க. ஸோ அவரு பெரும்பாலும் நீங்க சொன்ன மாதிரி அவரு வந்து இப்ப நிறைய நம்ம படங்கள்ல பாக்குறோம்ல, கொஞ்சம் வீராவோட அவரை பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சினிமால இந்த கோலமாவுக்குள்ள ஒரு ஒரு நடிகர் வருவார், அவர் மாதிரியே இருப்பார் கொஞ்சம். ஆனா இவர் இன்னும் கொஞ்சம் கண்ணாடி எல்லாம் போட்டு வேற லெவலுக்கு பண்றது. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நான் பார்த்தேன்னா அவரு அவரை வச்சு நிறைய மீம்ஸ் ரெடி பண்ணாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீம்ஸுக்கு நிறைய நீங்க கண்டென்ட் வந்து அவரே கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் வந்து எப்படின்னா ஜீப்பு ஒன்று, நம்ம கேப்டன் பிரவான் ஜீப்பு எல்லாருக்கும் தெரியும், அந்த கேப்டன் பிரவான் ஜீப்பை வந்து சுத்தி சுத்தி காட்டுவாங்க அந்த படத்துல. அது மாதிரி இவரோட ஜீப்பையும் சைட்ல பெரிய டயர் எல்லாம் ஃபிட் பண்ணி பயங்கரமா அந்த 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 ஜீப்பை வந்து மெதுவா போகும், அதாவது 2 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும்னு வச்சுக்கீங்கன்னா அவ்வளவு ஸ்லோவா போகும். இவர் பக்கத்துல வந்து அதுக்கு பக்கத்திலே ஈக்குவலா நடந்து போற மாதிரி அந்த ஷார்ட்ஸ், அப்புறமா இவர் அந்த கூலிங் கிளாஸ் போட்டது, ஒரு சின்ன குடுமி ஒன்று, ஸோ அந்த அந்த தலை ஹேர் ஸ்டைல் அவரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அவரோட அந்த மொத்த இதுவுமே பாத்தீங்கன்னா இவரை வச்சு படம் எடுத்தாங்களா இல்ல படத்தை பார்த்து இவர் மாறினாரான்றத ஒரு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிஆர் வரைக்கும் அவருக்கு பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில இன்னும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய இதுவா இருக்காரு. அடுத்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பீராவை பொறுத்த வரைக்கும்
திராவிட முன்னேற்ற கழகத்துல உதயநிதி ஸ்டாலினோட அப்படியே வந்து ரொம்ப ஒரு தீவிர பக்தர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால திமுகவில் தான் இருந்தாரு. பட் அதுலேயும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப இளைஞரணி அந்த இதில் வந்து அவர் என்ன அளவுக்கு அவருக்கு வந்து அவர் மூவியாக இருக்கட்டும் இல்லை அவருக்கு அவர் ஊருக்கு வந்தார் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பிரமாண்டம் பண்ணி விட்டுருவார். சரி, உதயநிதி அவருக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால இப்போ ஒருவேளை இருந்திருந்தா கூட அவருக்கு வேற லெவலுக்கு இப்ப அரசியலுக்குள்ள இப்போ மினிஸ்டர்லாம் ஆயிட்டாரு, என்னது வேற லெவலுக்கு கொண்டாடி இருப்பாரு. ஆனா அப்போ சும்மா அவரு ஊருக்கு போய் ஏதாவது இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அங்க, அவங்கள்ட்ட கேட்கும்போது பார்த்தா இந்த இலவசமா அந்த 3 சக்கர சைக்கிள் கொடுக்கறது, அப்புறம் இந்த இது கொடுக்கறது அயன் பாக்ஸ், அப்புறமா தையல் மிஷின், இந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அது கொடுக்கறதுக்கே கூப்பிடுவார் இவர் வந்து, ஸ்டாலினை கூப்பிடுறாரு இல்லையோ உதயநிதி கூப்பிடுவார். ஸோ அந்த அளவுக்கு அப்படி அந்த ஃபங்க்ஷனே வந்து அந்த மொத்த கடலூரே அப்படி தலைகில ஓகே திருப்பி போடுற அளவுக்கு. உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கடலூர் வீராக்கள் நெருக்க வந்திருக்கா சார்? இல்லை, அது இதுக்காகவே வருவார். ஓ, கடலூர்ல இப்போ நிறைய, அதுவும் இவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு படங்கள் அவர் ஷூட்டிங் வந்து கடலூர் பக்கத்தில் எங்கேயாவது இருக்குன்னா உடனே அங்கே வர வச்சு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திடுது. ஸோ இவர் வந்து முழுக்க அதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும், அதாவது இப்போ உதயநிதி வராருன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இவர் நார்மலாக வந்தாலே இவர் ஜீப்பு வராருன்னா ஜீப்பு வந்து ஓப்பன் ஜீப் தான், நீங்கள் சொல்ல மாதிரி மேலே நின்றுட்டு தான் இருப்பார், அந்த மேலே இப்படி கையை பிடிச்சிட்டு. ஸோ சுத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜீப்லேயே 2 பேர் 4 பேர் எப்படி இந்த ஜெயலலிதா கார் போகுதுன்னா சைடில் தொங்கிட்டு இருப்பாங்க, அது மாதிரி ஒரு 4 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் பைக்கு, அந்த பைக்கில் ஒரே யூனிஃபார்ம் மாதிரி போட்டுட்டு கிட்டத்தட்ட 30-40 பைக் போகும் வரிசையாக. அப்போ அந்த அளவு, அதாவது ஏரியாவே வந்து திரும்பி நின்று திரும்ப யார் வரா அப்படின்னு திரும்பி பார்க்குற லெவலுக்கு இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அவர் வீரா வந்து மக்கள்கிட்ட வந்து பாப்புலராக இருந்தார். பாப்புலர், ரொம்ப பாப்புலர். பாப்புலர்லாம் வெறும் பாப்புலர்லாம் கிடையாது, ரொம்ப பாப்புலர். அதனால தான் இன்னைக்கும் அந்த இளைஞர்கள் வந்து அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சு இப்போ உயிரோடு இருந்திருந்தா 2021 பிப்ரவரி 16 அவர் அந்த கொலை செய்ய படாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு லெவலில் அரசியல் ரீதியாக அவர் வேற லெவலுக்கு போயிருப்பார். அடுத்த எம்எல்ஏ கூட ஆயிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கடலூர்ல பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட டாமினேஷன் எல்லாருக்கும் தெரியும், நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அதுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலாக டிஎம்கேவை அங்கே ஒரு முன்னிலைப்படுத்தினது வீரா மூலமா தான் முன்னிலை. ஓகே, ஸோ என்னைக்கு இருந்தாலும் அதாவது கடலூருடைய திமுகவுடைய முகமாக வீரா இருந்திருக்காரு. எப்படி நம்ம இந்த குரங்குகுமார்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல ஒரு இது அடையாளமா இருப்பார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு அடையாளமா இருந்த மாதிரி. அடுத்து ரவி பிரகாஷ் சொல்லி அவரை போட்டு தள்ள ரவி பிரகாஷ் வந்து அங்க திமுகவோட அடையாளமா இருந்த மாதிரி. அது வரைக்கும் நீங்க செங்கல்பட்டுக்குள்ளெல்லாம் நீங்க வந்து ஏடிஎம்கே அந்த பவர்ல இருக்கும்போது டிஎம்கே ஒரு மீட்டிங் கூட நடத்த முடியாது அந்த அளவுக்கு உள்ள. ஸோ அது மாதிரி வீரா இருக்கிற வரைக்குமே அந்த டாமினேஷன் ஜாஸ்தி இருந்தது. ஓகே, டிஎம்கே டாமினேஷன், டிஎம்கே டாமினேஷன் இருந்தது. இருந்தாலும் டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தால் கூட அந்த ஏரியாவில் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதை இது. ஓகே, இன்னொன்று அவர் நிறைய அந்த இப்போ ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா நிறைய அவரோட வீராவோட ஆடியோஸ்லாம் நிறைய லீக் வெளியில் வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அவர் முதல்ல கேட்குறது வந்து அவங்க தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட அந்த அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களாக இருக்கட்டும், என்ன பண்ணுற படிக்கிறியா அப்படி தான் கேட்பார். இவர் படிக்கலை ஆனால் அவனை வந்து படிக்கிறியான்னு கேட்பாரு. அதே மாதிரி அடுத்தது வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறது. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு பண்பு வந்து இவர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அது நீங்கள் சில ஆடியோ கூட இப்போ ஆன்லைன்லாம் அவைலபிளாக தான் இருக்குது ஒரு சிலது, அந்த இதில் அவரோட ஸ்பீச்சே இருக்கும். பட் ஆனால் அவர் குரல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நார்மலாக உள்ள ஒரு அவர் பார்க்குற ஒரு உருவத்துக்கும் அவரோட அந்த குரலுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னே ஒரு பெரிய ஒரு கம்பீரமாக இருக்கும் நடி நினைப்பாங்க, அப்படி இருக்காது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நார்மலாக ஒரு சாதாரண ஒரு நபராக தான் ஃபஸ்ட்டு தொழில் அவரோட இதை ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல் அவருக்கு ரவுடிகள்னாலே உங்களுக்கு அவங்களுக்கு அந்த படிப்பு அந்த அளவுக்கு ஏறலை. இவர் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்றது அந்த டீனேஜ் பருவத்திலே வந்துடுது. அப்போது அங்கே மார்க்கெட்டில் ஒரு பழக்கடை ஒன்று போடுறாரு. பழக்கடையில்
அந்த பழக்கடைக்கு என்ன தேவையான மற்ற முதலீடுகளாக இருக்கட்டும், இல்லை எப்படி வாங்குறது, எங்கே என்ன மாதிரி எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்ற எல்லா விஷயமுமே இவர் நல்லா அத்துப்படி. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த இந்த படத்தில் கூட காட்டியிருப்பாங்க, அஜித் படத்தில், அதாவது அந்த அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நடக்கிற உள்ளடி வேலைகள் பற்றி நிறைய இருக்கும். அது மாதிரி அந்த பல வியாபாரத்துலேயுமே நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அது ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி, ஏன்னா அது வந்து அழுகும் பொருள் இது. ஸோ நார்மலாக மற்ற பொருள் மாதிரி இதை ரெண்டு நாள் ஒரு வாரம் வச்சிருந்துலாம் பண்ண முடியாது. ஸோ அதை இமீடியட்டாக வெளியில கொடுத்துடணும். ஆமா, நீங்க கை மாத்தி விட்டீங்கன்னா தான் நீங்க லாபம் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு அப்படின்னா அந்த அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு இவருக்கு ஆள் பலம் தேவை. அதுக்கு ஒரு செட் ஆஃப் டீம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த டீம் அப்படியே நாள்பட அப்படியே அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணி அவர் மற்ற, அதாவது இந்த இதில் வந்து என்னன்னா போட்டி பொறாமை ஜாஸ்தி இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் ஒரு சில சமயம் இதை வேற சில காணொலியிலையும் சொல்லியிருக்கேன், அதாவது நார்மலாக ஒரு கள்ளச்சாராய வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அதில் போட்டி பொறாமை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதில் கொலை கொள்ளையெல்லாம் கூட நடக்கும். அதே மாதிரி இந்த பல வியாபாரம் மட்டும் கிடையாது, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் நிறைய, ஏன்னா அதை வச்சே பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கந்து வட்டி கொடுத்து அவங்கள இது பண்ணுறது, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன ட்ரேடர்ஸுக்கு வந்து பணம் இருக்காது. அவங்க அந்த ஒரு 1000 ரூபாய் காலையில் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருளை வாங்கி அதை ஈவினிங்குள்ளே 1500 ரூபாய்க்கு விற்றுட்டா தான் அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ண, 1000 ரூபாய் மட்டும் இல்லாமல் கூட ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ அடிஷ்னலாக கொடுத்து மீதி அவனுக்கு கையில் ஒரு 200 ரூபா நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து போட்டி மட்டும் கிடையாது, அதில் மொனோபொலின்னு ஒரு விஷயம் வரும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு யாரு இங்கே முடிவு பண்றது, மார்க்கெட்டை டாமினேட் பண்ற, யாரு இங்கே முடிவு பண்றது அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும். அப்படி வரும்போது அதில் வந்து அவங்க வீரா வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ரைவல் டீம் ஏற்கனவே இவருக்கு வந்து இப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போதே இவரோட பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும் மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அதுதான் அந்த சில ட்ரக்கு மற்ற விஷயங்கள் இதை எல்லாத்தையும் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஏற்கனவே வித்துக்கிட்டு இருந்தவர் கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு ஒரு ரவுடி, அங்கே ஏற்கனவே அங்கே இருக்கிற ரவுடி ரவுடர். அவர் ஏற்கனவே இப்போ நார்மலாக ஒரு ரவுடி இருக்காங்க அப்படின்னா அந்த ரவுடிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இல்லை வேற டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய ரவுடிகளோட டைப் பண்ணிப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ அங்கேருந்து திடீர்னு போலீஸ் தேடுறாங்கன்னா நேர ஓடி போய் இங்கே அங்கே போய் இன்னொரு இடத்துல போய் உட்காந்துப்பான். ஸோ அவங்கள வந்து போலீஸ் பிடிக்க முடியாத மாதிரி, ஈவன் பார்த்தீங்கன்னா நீராவி முருகன் சொல்லி ஒரு ரவுடி வந்து ராபரி அக்யூஸ்ட் தான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி எப்பெல்லாம் போலீஸ் தேடுறாங்களோ நேரம் எங்கேயாவது பாம்பே பக்கம் ஓடி போய் உட்காந்துருவான். இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளேயே அங்க நாங்குநேரி பக்கத்துல ஒரு சின்ன வள்ளியூர் பக்கத்துல ஒரு சின்ன பகுதி இருக்கு, அங்க கிராமம் இருக்கு, அங்க கிராமத்துல போய் உள்ள உட்காந்துப்பான். சரி நீங்க எங்க ஜல்லடை போட்டு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு 2-3 பொண்ணுங்கன்னு செட் பண்ணி ஏதாவது அந்த ஆந்திரா பொண்ணுங்களோ இல்லமா அவங்க 2-3 பேரை கூட்டு போய் வச்சுப்பான். சோ இவனுக்கு வந்து கொள்ளையடிச்ச பணத்தை ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு அவன் பாட்டு நிம்மதியா இருந்துட்டு இருப்பான். 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 6 மாசம் ஆனாலும் வரி வெளியே வரமாட்டான். சோ போலீஸ் வந்து தேடலன்றத கன்ஃபார்ம் ஆன பிறகு வெளியில வருவான். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுடிக்குமே ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணா வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்னு கடலூர் அந்த கடலோர மாவட்டங்கள் அந்த எட்ஜ் அந்த பி இது இருக்கு, கோஸ்டல் லைன் இருக்கு. அதனால வந்து கோஸ்டல் லைன்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய சில ட்ரக் எல்லாம் கடத்தி உள்நாட்டுக்கு கொண்டு வரதோ இல்ல மற்ற அந்த மாஃபியாங்களுக்கோ அந்த வெளியில அவங்களுக்கு சப்ளை பண்றதோ அதை கைமாத்தி விடுறதோ இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா பண்ணிட்டு இருக்கும் போது கிருஷ்ணாக்கு போட்டியா அந்த இவர் உள்ள வராரு. ஓகே, சோ இவர் வந்து பல மார்க்கெட்ல இருந்து இந்த ட்ரக் மாஃபியாக்கு வராரு. ட்ரக்லயும் அதுவும் பிசினஸ் இருந்துட்டு இருக்கு. அது இருக்கும் போதே இவரு அடுத்தது ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பிசினஸ்க்குள்ள அதுவும் இந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் பிசினஸ் ஒண்ணு செகண்ட் பிசினஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ரைவல்ரி வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. சோ அப்படி வரும்போது வீரா எப்படி அப்படின்னா யோசிக்கிறது, நமக்கு வந்து எதிராளிய இப்ப எப்படி இந்த வாலி பண்ண மாதிரி எதிராளியோட சண்டை போட்டா எதிராளியோட பவர் எல்லாம் பாதிப்பெல்லாம் வாங்கிக்கிற மாதிரி எதிராளிய தாக்கணும் அப்படின்னா போய் நேரடியா போய் தாக்க மாட்டார் வீராவை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா எதிராளியோட பலம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை மட்டும் தூக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது. அது மாதிரி கிருஷ்ணாவோட பலம் யாரு அப்படின்றது கண்டுபிடிச்சு அது வந்து வெரிஃபை அதுல பார்த்ததுல சதீஷ்னு ஒருத்தர் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ
கிருஷ்ணா வந்து சதீஷ் இல்லைன்னா செயல்படவே முடியாதுன்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, வீராவுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா இப்போ எங்க இருந்து இந்த ஒரு பொருள் வருது, இந்த பொருளை எங்க வந்து விற்கணும், எந்த ஏஜெண்டை பார்க்கணும், யார் மூலமா இது வெளியில கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற எல்லா விஷயமுமே சதீஷ் கையில தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இது என்ன ஆகும்னா, ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு பெரிய ரவுடியும் இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில தான் அந்த கீ விஷயங்கள் எல்லாம் கீயா கையில வச்சுப்பாங்க. ஏன்னா கீழே இருக்கவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் தனியா ரூட் எடுத்துருவான். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பாண்டி கிட்ட கூட வந்து இங்க சிடி நகர்ல இருக்கும்போது அந்த சிடி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தவங்க சிடி மணி. ஸோ அப்படி அவர் கூட சேர்ந்து அவர் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ அவருக்கு சிலோன் மணின்னு ஒரு ஒரு பெரிய கேங் இருக்கு கூட. அப்படி இருக்கும்போது சிலோன் மணியை போட்டு தள்ளிட்டு சிடி மணி அங்க டாப்பா மாறுறாரு. அப்படி பண்ணும்போது சிடி மணியோட வேலையே வந்து திண்டுக்கல் பாண்டி கொடுத்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, போய் இப்போ தாமரை இருக்கீங்கன்னா போய் ஒரு துண்டு சீட்டு எழுதி போய் அவர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வா, இது மட்டும்தான் இது மட்டும்தான் அவரோட வேலையா இருந்தது. ஸோ போய் வசூல் பண்ணிக்கிட்டு வந்ததுதான் இவரோட வேலை. ஆனா நெட்ஒர்க்கை கரெக்டா பிடிச்சி, ஆனா அந்த நெட்ஒர்க்கை அவனுக்கு நல்லா தெரிஞ்சு, இப்ப சிடி மணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த நெட்ஒர்க் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டதுனால திண்டுக்கல் பாண்டி மறைவுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா மொத்த நெட்ஒர்க்கையும் அவர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஆனா அதே நேரத்துல அந்த அவங்க கூட இருந்த இப்ப சுலவன் மணி இறந்து போயிட்டான், பட் அவங்க கூட இருந்த மத்த டீம் மெம்பர்ஸ் யாருமே வந்து அந்த அளவுக்கு தலையெடுக்காததுக்கு காரணம் அவங்களுக்கு தெரியாது, தெரியாது ஒண்ணுமே தெரியாது. அந்த நெட்ஒர்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, யார்கிட்ட பாக்கணும், என்ன கேட்கணும், எப்படி பேசணும், எதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து அதெல்லாம் அவங்களோட அந்த கூடவே இருந்து டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு அங்க சிடி மணி வந்து பெரிய ஆளா மாறுறாங்க. அது மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் கிருஷ்ணாவை வந்து இவன் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு பதில் கிருஷ்ணாவை அட்டாக் பண்ண தேவையே கிடையாது, அவன் சதீஷை தூக்குனா போதும்னு முடிவு பண்றாங்க. ஸோ அந்த கிருஷ்ணாவை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சும் போது அது சதீஷை டார்கெட் பண்றாங்க, சதீஷை தூக்குறதுக்கான ஸ்கெட்ச் போட்டு எல்லாமே பண்றாங்க. அதே மாதிரி கரெக்டா அந்த அவர் எக்ஸிகியூஷனும் கரெக்டாக பண்ணி முடிச்சிடுறாங்க. இதுவும் வந்து அந்த மார்க்கெட்லேயே பக்கத்தில் ஒரு இடத்துல அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த டார்கெட் நடக்குது. அதில் சதீஷ் கொலை, அது சதீஷ் இந்த கொலைக்கு முன்னாடியே சதீஷ்கிட்ட போய் ஒரு பேச்சப் ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வீராவே ட்ரை பண்ணி வீராவோட கூட இருந்த அசோசியேட்ஸ் எல்லாமே போயிட்டு பேசுகிறாங்க, எப்படியாவது நீ வந்து அண்ணன் கூட வந்துரு, நீ தனியாக இருக்காத அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் உயிரே போனாலும் கிருஷ்ணா விட்டு வரமாட்டேன் அப்படின்னு ஆணித்தரமா அவரு சதீஷ் சொன்னதுனால வேற வழி இல்லாம அவரை தூக்குற மாதிரி ஆகுது. ஸோ அந்த கிருஷ்ணாவும் கொலை செய்யப்படுறாங்க. இப்போ கிருஷ்ணா கொலை செய்யப்பட்ட பிறகுதான் இந்த விஷயம் இன்னும் அக்ரவேட் ஆகுது. என்ன அப்படின்னா, ஸோ இதுல வந்து அந்த கிருஷ்ணா மனைவி என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து வந்து எப்படியாவது நீ என்ன உன் ஃப்ரெண்டை போட்டு, ஏன்னா இப்ப நீங்க டெய்லி வந்து வீட்டுல இப்போ வந்து உட்காந்து அவங்க எப்பயும் அந்த சதீஷ் எப்பயும் கூட இருந்துட்டு இருப்பாங்க, கிருஷ்ணாவும் கூட இருப்பாங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து அவங்களோட நெருக்கமா இருக்கும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு சதீஷ் இல்லை அப்படின்னோடனே கிருஷ்ணா மனைவி காந்திமதியால அதை அவ்வளவு ஜீரணமா அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா டெய்லி பார்க்கும் போதெல்லாம் என்னாச்சு என்னாச்சு சதீஷை கொண்டு ஒன்று பிடிச்சிட்டியா என்ன பண்ற என்ன பண்றேன்னு இவங்களை போட்டு திரும்பி 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 கேட்க கேட்க கிருஷ்ணாவுக்கு வந்து அப்படியே மண்டைக்குள்ள ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ற ஒரு வெறி வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த காந்திமதி தொடர்ந்து அவங்கள கிருஷ்ணாவை போட்டு போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே உனக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீராவை டார்கெட் அப்போ தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடக்கிறது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 2021 இந்த சம்பவம் நடக்குது. அதுவும் வந்து கரெக்டாக இவர் அந்த வழக்கமா வந்து இவர் பெரிய ஒரு பெரிய படையோட தான் போவார். ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் படைபலம் கொஞ்சம் கம்மி, வழக்கமாக போகிற டீம் போல கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இருந்தாலும் கிருஷ்ணா டீம் வந்து கரெக்டாக நெட்ஒர்க் பண்ணி அவரை பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணி அந்த அந்த இது வந்து அந்த கொலையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த அவர் தலையை துண்டிச்சு வெட்டி எடுத்துட்டாங்க. தலையை தனியாக வெட்டி எடுத்துட்டாங்களா? ஆமாம், வெட்டி எடுத்துட்டு. ஸோ இது வந்து வழக்கமாக இந்த ஒரு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய சில, இப்போ ஈவன் இந்த பசுபதி பாண்டியன் கொலையில கூட பார்த்தீங்கன்னா அந்த நிர்மலா தேவி கொலை, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பசுபதி பாண்டியனை கொலை பண்ணுறதுக்கு உதவுனவங்கன்னு இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கொலை, எல்லாமே வந்து இந்த மாதிரி தலையை துண்டிச்சு கொலை பண்ண மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து ரொம்ப கொடூரமாக வீரா கொல்லப்பட்டுறது. அந்த கொலை செய்யப்பட்டதுக்கு அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
எல்லாரும் வந்து இது எதிர்பாராத ஒன்று. பிளஸ் அதே மாதிரி திமுகவில் வந்து அவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கொலை நடந்துருந்தது, யாருமே எதிர்பார்க்கல. பிளஸ் திமுகவும் வந்து நேரடியாக சொல்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு அந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் வந்து இப்போ கடலூரில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். இப்போ மாதிரி ஒரு மினிஸ்டர் வராங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணா பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த கொரோனா டைம்லையும் கூட நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து டார்கெட் பண்ணணும்னே பண்ணி அவரை காலி பண்ணாங்க. ஸோ இந்த வீரா கொலைக்கு பிறகு இமீடியட்டாகவே அந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு போலீஸ் உடனடியாக ஆக்சிடென்ட்ல இறங்கிட்டாங்க. ஏன்னா இது வந்து எப்படியாவது இதை உடனே சரி பண்ணணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல கரெக்டா இந்த சம்பவம் நடந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான். எல்லாரும் பிஸியா எலெக்ஷன் வேலையில இருந்துட்டே இருக்கும் போதுதான் இந்த கொலை நடக்குது. அதுக்கப்புறம் உடனடியா ஆட்சிக்கு வர அதுக்கப்புறம் உடனேவே போலீஸ் டீமும் இதுல என்ன இறங்கி பண்றாங்கன்னா எப்படினாலும் இதை முடிச்சாகணும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இதுல வந்து அந்த வீரா ஒரு பக்கம் ஏன்னா அரசியல்வாதி அப்படின்னு இருந்தாலும் ரவுடியும் கூட இந்த சதீஷ் கொலையில தேடப்பட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போனாங்க வந்தாங்க திரும்பி எல்லாம் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா மாறிக்கிட்டு இருக்காருன்றது போலீஸுக்கும் தெரியுது. ஸோ அதனால எப்படியாவது இந்த விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா கிருஷ்ணா தரப்புலையும் கிருஷ்ணாவையும் போட்டாதான் இது மொத்தமா அடங்குன்றது தெரியும். ஏற்கனவே சதீஷ் இறந்த பிறகு இந்த கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடங்கி போச்சு, அதனால வந்து தனியா எதுவும் ஆக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயம் எல்லாமே வீரா கைக்கு போக ஆரம்பிச்சுது. அப்படி போகும்போது தான் கிருஷ்ணா என்ன பண்றாருன்னா அவர் வந்து மற்ற ரவுடிகளோட சப்போர்ட் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறார். சென்னையில கூட வல்லரசுன்னு ஒரு ரவுடி வந்து அப்புறம் என்கவுண்டர்ல காலி பண்ணாங்க வல்லரச ரவின்னு ஒரு எம் ரவின்னு சொல்லி புனகன் ரவின்னு சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், அவரும் அப்புறம் இன்னொருத்தர் வந்து மில்லர்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர், ரெண்டு பேர் டீம். இது அந்த இந்த வல்லரசு ஏன் வல்லரசு இவன் டைப் பண்றாங்க அப்படின்னா இவன் நேரடியா போய் இறங்கி பண்ண வேண்டிய வேலையை வல்லரசை வச்சு பண்ணிக்கிறது, ஒரு சில வேலைகள் ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா வல்லரசும் பின்னால என்னாச்சுன்னா வியாசர்பாடி கிட்ட அந்த பிரிட்ஜ் புது பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க அது பக்கத்துல ஒரு கான்ஸ்டபிள் போய் அவனை போய் இதை பிடிக்க போகும்போது படுத்து தூங்கிட்டு இருந்தவனை பிடிக்க போகும்போது அவனை தலையில வெட்டிட்டு அந்த போலீஸை வந்து தலையில வெட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க போலீஸ், அப்புறம் இவன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு மாதவரம் இப்போ பஸ் டெர்மினஸ்க்கு புதுசாக கட்டியிருக்காங்கல்ல அதுக்கு நேரம் பின்னாடி அதுக்கு சைட்ல அந்த சைட் பகுதியில உள்ள ஒரு ஒரு லாரி யார்டு ஒன்று இருக்கு அந்த பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல பதுங்கியிருக்கான்னு தெரிஞ்சு இந்த இன்ஸ்பெக்டர் ரவியும் மில்லரும் போய் அப்போ பிடிக்க போகும்போது போலீஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அங்க அட்டாக் பண்ணதுல போலீஸ் காயப்படுறாங்க, என்கவுண்டர்ல அவனை கொல்றாங்க. இந்த சம்பவம் இதுலயும் வந்து வல்லரசு முழுக்க கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இருந்தான். ஸோ இது மாதிரி ஒரு சில ஹெல்ப் எல்லாம் அவன் மூலமாகவும் இவன் வாங்கிட்டு இருந்தான், இவனும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். போலீஸ் தேடுறாங்கன்னா ஓடி போய் சென்னையில பதுங்கிறதோ வேற இடத்துல ஒதுங்கி அவன் ஒளிஞ்சிருக்கதோ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவும் இந்த இதுக்கப்புறம் போலீஸோட கையால வந்து அவனும் வந்து போட்டு தள்ளிடுறாங்க அதுலயும் என்கவுண்டர்ல. ஸோ அதுல கிருஷ்ணாவையும் இது மொத்தம் அவனோட சாப்டரும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க மனைவி காந்திமதி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவோட மனைவி வீரா அவங்க ஃபேமிலி இப்போ பெருசா எதுவும் அரசு எந்த அரசியலுக்குள்ளேயும் பெருசா வந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க சின்ன பசங்க தான், இன்னும் பெரிய பசங்க இல்லை. அவங்க மனைவியும் சரி மற்றவங்களும் யாரும் அந்த அளவுக்கு உள்ள வரல. பட் இந்த பக்கம் கிருஷ்ணாவோட மனைவி ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டா ஒரு ஏற்கனவே ஒரு ரவுடியா இருந்து பெரிய லெவல்ல இருந்துட்டு இருந்ததுனால காந்திமதி அதை கொஞ்சம் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கும் போதே அந்த கூட்டாளிகள்லயே ஒருத்தரோட ஒரு சின்ன நெருக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன அஃபேர் ஆகுது. அந்த அஃபேர்னால ஒரு பிரச்சனை, அதுல பிரச்சனையில வந்து அவனை கழட்டி விட ட்ரை பண்ணும்போது அவனே என்ன பண்றான், ஒரு ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி கொண்டு வந்து அந்த காந்திமதியை போட்டு தள்ளிடுறான். ஸோ இதுவும் வந்து அதே வருஷம் ஒரு 6 மாசத்துலயே நடக்குது. இந்த பிப்ரவரியில இந்த கொலை நடந்து அப்புறம் கிருஷ்ணா அவரோட மரணத்துக்கு பிறகு அப்புறம் இது வந்து ஒரு 6 மாசத்துலயே இந்த சம்பவம் நடக்குது. இது வந்து காந்திமதி இதுக்கு நேரடியா ரவுடிக்கும் வேற எதுவும் ரவுடிசம்க்கு அந்த தொடர்பு கிடையாது. பட் இருந்தாலும் காந்திமதியும் வந்து கொஞ்சம் ஒரு லேடி தாதாவா உள்ள நுழைய ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த சம்பவத்துல அவங்க மொத்தமா போயிடுச்சு. பட் இப்போதைக்கு கடலூர்ல வந்து பெரிய ஒரு
நெட்ஒர்க்கோ இதுவோ இல்லாத அளவுக்கு போலீஸும் ஒரு மாதிரி கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த இதுல இப்போ ராமஜெயம் வழக்கு விசாரிச்சுட்டு இருக்க இவர் அங்க ஜெயக்குமார் சார் கொஞ்ச நாள் இருந்தாரு, எஸ்பியா இருந்தாரு. அதே மாதிரி விஜயகுமார் சார் ஒரு சொல்லி ஒரு ஆபீசர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்க ரவுடிஸ் இதை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்கள கண்டெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணாங்க. குறிப்பாக வந்து கிருஷ்ணா வந்து பிடிச்சி பண்ணது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணா மூலமாக தான் ஃபஸ்ட்டு கிருஷ்ணாவை வந்து இந்த ஆக்சுவலாக வீராவை கொலை பண்ணியாச்சு. கிருஷ்ணாவை தேடிட்டு இருக்காங்க போலீஸு. அப்போது ஸ்ரீ அபினவ்னு சொல்லி எஸ்பி, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு தனியாக ஒரு மெசேஜ் மட்டும் கொடுக்குறாங்க கிருஷ்ணாவுக்கு. கொடுத்து நீங்கள் வந்து போலீஸுக்கு நிறையா சப்போர்ட்டு, அதாவது வீராவை கொலை பண்ணதுக்கு அவங்கள வந்து பிடிக்க போகிறாங்க. பிடிக்க போகும்போது போலீஸுக்கும் ஒரு சில ஹெல்ப்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணாவே. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணுன்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு வர மாதிரி வர வச்சு அப்புறம் அங்கே போலீஸ் வந்து அட்டாக் நடக்குது. ஸோ அதில் அவன் போலீஸை அட்டாக் பண்ணதும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அதில் ஒரு போலீஸ் கன் ஃபைட் ஆகி அதில் அவன் கிருஷ்ணாவும் கொல்லப்படுறான். ஸோ இது வந்து இன்னுமே ஒரு ஒரு முழுமையாக வெளியில் வராத ஒரு தகவல் தான். போலீஸ் தரப்பில் இல்லை, நான் ஒரு சில ஆஃபீஸர்ஸ்டே கேட்கும்போது இல்லை இல்லை அது வேற மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே தவிர, எக்ஸாக்டாக என்ன நடந்தது, கிருஷ்ணா எப்படி கொல்லப்பட்டது அப்படின்ற விஷயங்களும் சொல்லலை. ஆனால் வீராவுக்கு இன்னைக்கும் கிருஷ்ணாவுக்கு அவரோட மவுஸோ எதுவுமோ பெரிய அந்த அளவுக்கு இல்லை, டாமினேஷன் இல்லை. ஆனால் வீராவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு செலதான் வைக்கலை, மற்ற எல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஒவ்வொரு நினைவு நாளாக இருக்கட்டும், பிறந்த நாளாக இருக்கட்டும், அப்பப்போ அவரோட அந்த அவங்க அந்த அவங்களோட ஃபாலோவர்ஸ் பாட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அதான் சொன்னேன், நீங்கள் நான் சொல்கிறேன்னே டிக்டாக்லேருந்து நீங்கள் மீம்ஸ்லேருந்து பயங்கர ரீல்ஸ், அதாவது ரவுடிக்கு ஒரு பிஆர் பண்ண முடியும், ரவுடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு பிஆர் பண்ணி அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதே வீரா வீரா மூலமா தான். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வீரா வச்சுதான் வீரா மாதிரியே அடுத்து படப்பை குணா இதே மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அது காரணம் ஒன்னு படப்பை குணாவை பார்த்து வீரா பண்ணாரா இல்ல வீரா பார்த்து படப்பை குணா தெரியாது, பட் ரெண்டு பேருமே இந்த ரீல்ஸ் பண்றதுல ரொம்ப பாப்புலர். அதுவும் சும்மா அவரு படப்பை குணாலாம் நடந்து வர்றதையே ஒரு பெரிய ஒரு பயங்கர பேக்ரவுண்ட். வீரா வந்து அந்த ஜீப்ல போறதே ரீல்ஸா எடுத்து போட்டுருக்கு, அதுதான் அதுவே லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திருக்காங்க. அது அது அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற, அவங்களுக்கு பயங்கரமா ஒரு இந்த அஜித் படம் மியூசிக் இல்ல விஜய் படம் மியூசிக்னு எதையாவது ஒன்ன போட்டு ஒரு லெவலுக்கு ஏத்தி அவருக்குமே சில கானா பாட்டெல்லாம் பாடி அதுவுமே அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுவுமே லட்சத்துல கானா பாட்டு பாடுறது வந்து இவர் வீரா மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய ரவுடிகளுக்கு ஈவன் படப்பை குணாக்கு இந்த பையன் இருக்கானே இந்த ஒரு பூவையார் கூட பாடியிருக்கான் ஒரு அவரோட பர்த்டே அப்போ வச்சு, அது கூட ஆன்லைன்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி கானா பாட்டு பாடுறது நிறைய இருக்காங்க, பட் இந்த அவங்களையே வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள ஒரு பெரிய ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பண்றது வந்து உண்மையாவே வீராவுக்கும் படப்பை குணாவும் நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு இன்னும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்க, எப்படி மணல்மேடு சங்கரை வந்து இன்னைக்கும் மறக்காம நிறைய பேர் அவரோட அவர் வாழ்ந்த வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வராங்களோ, அது மாதிரி கடலூர்லையும் வீரா வாழ்ந்த இடம் அவங்க வீடு அவங்க போனது வந்ததுன்னு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவரு ஒருவேளை உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா அரசியல்ல வேற லெவல்ல இருந்திருக்கு. கண்டிப்பா எம்எல்ஏ ஆயிருக்கலாம், கூட மினிஸ்டர் கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாரு, எம்ஆர்கேவுக்கும் மற்றவங்களுக்குலாம் கொடுத்து கொடுத்துருப்பாரு அவங்க ஏரியாவுக்கு. ஸோ அதனால் வந்து அதில் வீராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு வந்து ரவுடியாக இருந்தாலும் மக்கள் இன்றைக்கும் நம் அவங்கள வந்து வீராவை ஒரு பெரிய ஒரு அவங்க பெரிய ஃபாலோவராக ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, சும்மா ஒரு வாய் வார்த்தையாக பேசுறது மட்டும் கிடையாது, நேரில் போய் அவங்கள ஏதாவது நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷன் இல்லை ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு ஏதோ ஒரு நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் உடனே போய் நின்று அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு இதெல்லாம் கரெக்டாக பண்ணி அது முழு அரசியல்வாதியாக மாறிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கொலை சம்பவம் நடக்குது நடக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது உதயநிதி ரசிகராக இருந்த கடலூர் வீரா ஒரு மிகப்பெரிய ரவுடியாக மாறி எப்படி வந்து கொலை செய்யப்பட்டார், அந்த கொலைக்கு எப்படி போலீஸ் பழி வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு பின்னணியை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கீங்க. மேலிருந்து பேசியவங்களுக்கு ரொம்ப நன்றி செல்வாதி சார்.